சீமான் அவர்கள் ஏறுனா ஃப்ளைட்டு இறங்கினா ஃபிளைட்டு போனால் ஐசூ சுக்கார் ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்றாரு ஏன் தமிழ் தேசியவாதிகள்னாலே சோழனா போய் தான் வச்சுட்டு தெரியுமா கோயம்புத்தூர் போனாக்கா சேரன் எக்ஸ்பிரஸ் திரும்ப வரணும் அதே எக்ஸ்பிரஸ் தயிர் சாதமோ புளி சாதமோ கட்டி சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டோ வரத்துல புங்க பொங்க மரத்துலையும் புளிய மரத்து வட்டிலையும் கட்டில் படுத்து வந்துருச்சு வரணும் இதே தமிழ் தேசியவாதி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பே அம்மையன் பேரன் வரையும் இன்பணிந்து வரையும் எல்லா பேரும் சொகுசு காரில் இருப்பீங்க ஊர் ஊருக்கு தெரு தெருக்கு வீடு வச்சிருப்பீங்க போண்டாட்டிக்கு இணைவிக்கு மனைவிக்கு துணைவின்னு எல்லா ஊர்ல வீடு வாசம் எல்லாமே வச்சிருப்பீங்க உங்க வீட்டில் எம்எல்ஏ உங்க வீட்டில் எம்பி உங்க வீட்டில் அடுத்து வரக்கூடிய பொருளாளர் செயலாளர் எல்லாருமே உங்க வீட்டில் போடுவீங்க அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க தமிழ் தேசியவாதிகள் நான் மட்டும் இப்படி தெரியணும் ஒரு டிவியில் பேட்டி எடுக்கிற ஒரு நெறியாளர் வந்து இங்க இருந்து மதுரைக்கு வரும்போது நான் ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லும்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கு வந்திருத்தம் போறாரு பாதுகாப்பு முக்கியம் வந்திருத்தேன் போறாரு ஐயா ஸ்டாலின் எந்த அளவிற்கு வசதி வாய்ப்போடு வாழ்கிறாரோ அதே அளவிற்கு எங்க அண்ணன் சீமானன் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம் வாழட்டும் என்ன தப்பு